ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜோஷ்வா இ ஸ்போர்ட்ஸ் கேமிங் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியோ ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வேறு பெல்லையும் எழுத்தி ஆல்ரெடி எடுத்துங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளாக் டவரில் இறங்கிட்டுருக்கோம். இப்போ கூட வரது என் ஃப்ரெண்டாக அப்படின்னு கேட்டிங்க, அது என் ஃப்ரெண்டு கிடையாது, இது ஆட்டோ மேட்ச்சில் போனதுனால எவனே ஒரு ஹிந்திக்கார் பையன் நினைக்கிறேன். சும்மா வாய் விட்டு சும்மாவே இல்லாமல் நொட 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 நொடன்னு பேசுகிறேன். காதில் கிழிச்சிட்டு போகிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கான். இப்போ கூட பேசிட்டு தான் இருக்கேன், நான் வந்து சவுண்டு மீட் பண்ணிட்டேன். சரி, அப்படியே இந்த ரூட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு பாமும் ஒரு வெஸ்டிங் அடிச்சுது. அப்புறம் மேலே வந்தீங்கன்னா ஒரு லெவல் ஒன் பேக் அடிச்சுது. எல்லாத்தையும் தூக்கிட்டு மேலே ஓடிட்டுருக்கோம். இப்போ பிளாக் ஹவுஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியது தான். பிளாக் ஹவுஸ்லேயும் மேலே போய் பார்த்தா ஒன்றும் கிடைக்காதனால எங்கே போய் பார்த்தாலும் வெறும் ஏஆரம் தான், ஏஆரம் தான், ஃபுல்லாகவே ஏஆரம் தான் கிடைச்சிது. சரி, என்கிட்ட போய்ட்டு பார்த்தோன்னா ஒரு பேக் எடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு, சரி அப்படியே போயிட்டு மேலே போய் என்ன ஏதாவது ஷார்ட்கன் கிடைக்குன்னு பார்த்தா, இப்போ ரெண்டுமே நம்ம லாங்கன் இருக்குது, எதாவது எப்பி ஃபிட்டி கிடைச்சா புல்லட் இருக்காது அப்படின்னு தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். சரி, இப்படியே மேலே போய் மேலே எல்லாத்தையும் பொறுக்கிட்டு அப்படியே கீழே குதிச்சா என்ன இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ மேலே கட் பண்ணியாச்சு. சரி, எப்படி கீழே வந்தீங்கன்னா பார்த்தோன்னா என்ன கிடச்சிதுன்னா, நம்மளுக்கு தாம்சன் கிடச்சிது. சரி, ஷார்ட்கன் கிடச்சிச்சுட்டு ஒரு புல்லட்டை போட்டு அந்த புல்லட் நம்ம தூக்கியாச்சு. இப்போ அங்கேருந்து இப்போ தூக்கிட்டு ஓடனா இங்கே ஒரு புல்லட் கிடச்சுன்னு நினைக்கிறேன். இவனை போடுவோம், நம்மளும் போட்டுருவோம். சரி, இங்கே இருக்கிற எம்பி ஃபேட்டி எடுக்கலாமா பார்த்துட்டு வேணான்ட்டு எடுத்து இங்கே குளோர் கிடச்சிது. குளோர் எடுத்து சீட் பண்ணி சீட் லைனில் போய்ட்டுருக்கும்போது ஃபேக்ட்ரியில் அவனை சண்டை போகிறாலும், சரி நம்ம பொறுமையாக நீ தானே அடிக்கலான்னு நம்ம போயிட்டு முதல்ல லிஃப்ட்லேருந்து இறங்கும்போது பார்த்து இறங்குறது இல்லையா, பொட்டுன்னு கூச்சா பொட்டுன்னு போயிட்டுருக்கேன் நம்ம கூட பார்த்து இறங்கிட்டு, சரி மேலே போய் வேணா இருக்கான்னு பார்த்தா மேலே இல்லை, சரி அப்படி கீழே தான் இருக்கான் முடிவு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வர்றது, நான் இன்னும் ப்ரோ பிளேயர்லாம் நினைச்சேன் ஆரம்பத்தில், பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. சரி, நம்ம இப்படியே வேகமாக ஓடிட்டுருக்கோம். நம்ம தனிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே காலிலேருந்து ஒரு அதுலேருந்து ஒரு மணி நேரம் கணக்கு கைஸ் அதுலேருந்து நம்ம லைவ் போயிட்டுருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இங்கேருந்து பார்த்தோம்னா எலிமி எங்கடா இருக்குன்னு பார்த்தா, இந்த பாக்ஸில் கவர் இருக்குன்னு பார்த்தா எலிமி இங்கே தான் இருக்கான். போகணும்னு பார்த்தா ரெண்டு பார்த்தா தம்பி எலிமி கவர் போட்டு நம்பிக்கை வந்து போட்டுட்டான். சரி, ஒரு நார்மல் டேமேஜே கீல் பண்ணியாச்சு. எனக்கு வந்து நிறைய ஊட் வச்சுருந்தான், அதில் பொறுக்கணுன்னு வந்து இப்போ போன கிடையாது. இங்கே வந்து நிறைய பொருள்னா இங்கே பார்த்தோன்னா ஃபோரஸ்ட் கோப் இருந்தது. ஃபோரஸ்ட் கோப் எடுத்து நம்ம வந்து மாற்றது இல்லையா, அதனால் நம்ம முதல்ல சேஃப்டி பஸ் வந்துட்டு நம்ம மேலே போனோம். ஏன்டா மேலே போகிற இங்கே மாற்றலாமே அப்படின்னு கேட்கலாம். எனக்கு எளிமையான ஒன்றா வேணாம் பண்ணுறது, அப்போ அப்படியே மூச்சிட்டு இருக்க வேண்டியதா, அதனால் நம்ம சேஃப்டி முதல்ல எடுத்தாச்சு. எளிமி நம்ம டீமெண்ட் எங்கே போய் எளிமை அடிக்கிறாரா இல்லை சும்மா அடிக்கிறான்னு தெரியல. முதல்ல சும்மா அடித்தார் கொடுத்து உண்மையாக எளிமை வந்துட்டா நம்மளுக்கு அடி வாங்கிட்டு ஃபீல் பண்ணிட்டாரு. போயிட்டு அந்த பாக்ஸ் என்ன நம்ம போய் எடுக்கலான்ட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம போயிலாம் மக்கள் ஃபாலோ பண்ணாலும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். சரி, அப்படியே அங்கெல்லாம் வந்து பார்த்துட்டா திரும்பி பீக்கு போயிட்டு வந்தோம். அந்த ஸ்கேனர் வந்தது, ஸ்கேனரில் எவனா மாட்டுவானா அப்படின்னு பார்த்தா நினச்சி கூட முடியல, உடனே மாட்டினான். முதல்ல பார்த்தோன்னா காருக்காரன் வரான் பாருங்க, சன் சருன்னு அப்படி மின்னல் மாரி வரான். சரி, இந்த சொன்ன ஒரு ஹெட்டை தூக்கி ஒரு ஹெட்டு விழுந்துச்சு, ரெண்டு ஹெட்டு விழுந்து இந்த சொன்ன ஆக்சிங் வச்சு படுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கான். அவன் எடுத்தான்னு பார்த்தா ஒரு சிலே தெரியாதுக்கு ஒரு பாம்பு போடணும் மட்டை இடம் பண்ணிருக்காரு. அவனை வாம்பு போட்டு வெளியேறான்னு பார்த்தா அவன் பாம்பு சுட்டுறாங்க. என்ன ஒரு சோகமான விஷயம், இவனுக்கு நம்ம கையில் தான் கீழே பார்த்தா பாம்பு கீழே கீழே போயிச்சு. திருப்பி நேராக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே லூட் அடிச்சுட்டு மேலே வந்தாச்சு. இந்த பையன் இங்கே அங்கேயே நின்றுட்டு தான் வட வட வடம்புட்டா கண்டே உள்ளதான். சரி, அப்படியே நம்ம மேலே போனோம், என்ன பார்ப்போம் ஃபோனுக்குள்ளே பார்ப்போம். சரி, மேலே போனால் ரெண்டு பேரும் ஓட்டு இருந்தாலும் அவசரத்தில் கையை கூப்பிட்டு அடிச்சுட்டாங்க. அப்படியே கொண்டதுன்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் எடுத்துட்டு அந்த கீழே எடுத்தாச்சு. இன்னொருத்தனையும் ஒரு 20 டேமேஜ் பிடிச்சிருக்கு. சரி, அப்படி போயிட்டு இந்த கண்ணை எதுக்கு எடுத்தோம், வேஸ்ட்டாக கண்டு போட்டால் நம்மளுக்கு தான் போட தெரியாதாங்க, பாம்பு சித்திர நம்ம ரொம்ப கம்மி தான். சரி, இதை இங்கே எங்கேயோ விட்டு இவ்வளோ கீழே வராதுனால தண்ணி பண்ணிட்டு நம்ம எடுத்தா அதை யோசி கட்டிட்டாச்சு. சரி, இந்த கீழே எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நேரம் நம்ம பீக்கு வந்தாச்சு. அப்படியே உடனுக்குடன் ஒரே ஃபைட் இருந்தேன் ஃபுல்லாகவே. எங்கேயுமே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே எனக்கு ஒரு ப்ளாக் போட்டிருந்தோம், ஃபுல்லாகவே ஆக்ஷன் பஸ்டிங் தான் ஃபுல்லாகவே. சரி, மேலே வர ஏறதை பார்த்துட்டு நான் மேலே ஒரு பாம்பை போட்டேன், இன்னொரு பாம்பை போட்டேன் ரைட் சைடில், எவனே மாட்டில். நம்ம டீம்மேட் அங்கே வந்தவன் பரிதாபமாக மாட்டிக்கிட்டேன் அந்த இடத்துல, ரெண்டு பேருமே வரணும் வரிசையாக. இவனை முதல்ல அடித்து நாக் பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தன் நாக் ஆகிட்டான் டீமில். இவனை கில் எடுத்துகிட்டு கில் எடுத்தாவணும் இல்லைனா அவன் ரிலீவ் பண்ணிவிடுவாங்க. ஐஸ் அந்த நேரத்தில் நம்ம கில் எடுத்தாச்சு. இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு இந்த இடத்த விட்டு வேக மாடியாச்சு. அடே இருங்கடா, நான் பேசும் போது தானே எல்லாத்தையும் ரோட்டில் வந்துட்டுருக்கானோ கைஸ், கொஞ்சம் பொறுத்துங்க. ஆ, இப்போ தம்பி வந்து வெளியே வந்துட்டான், அடித்தா ஒரு ஹெட்டு போச்சு.
இந்த டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பில்லியன் சேனல் இருக்குங்க. இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த டான்ஸ் கான்செப்ட் சரி எப்படின்றது லூட்டெல்லாம் பார்த்தோம்னா நிறைய போர்டு வச்சுருக்கணும். முதல்ல இதில் டிஃபன் கிட்ட யூஸ் பண்ணிப்போம். இவங்களால் கயமே கயமன் கத்திட்டே இருந்தால் சொல்லலாம் காய்ஸ். நான் இப்போ தான் நினப்பு வந்து இதை ஆஃப் பண்ண ஸ்பீக்கரை. சரி இவன் நிறைய கோல் வச்சுருந்தானா இங்கே போய்கிட்டு அங்கே போய்கிட்டு அப்படியே வந்தாச்சு. நான் பொதுவாகவே சவுண்டை சொல்ல மாட்டேன், எனக்கு எங்கெங்கே எனி இருக்கணும் தெரியாது. நான் எங்கே சுற்றி பார்த்து தான் வருவோம் பொதுவாகவே. சரி அப்படியே போயிட்டு விட்டு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு 22 இப்போ 24 க்ளோவில் இருக்கு நம்மள்கிட்ட. சரி அப்படியே க்ளோவில் எடுத்த சந்தோஷத்தில் நம்ம போயிட்டு ஜாலியாக வரும்போது ஒருத்தர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். நல்லா போயிட்டு இருக்கும்போது என்ன அடிக்கண்டாட்டு நம்மளை தான் அடிக்கணும், நம்மளை தான் பண்ணிட்டான். இன்னும் பெரிய பிளேயராக நினச்சேன். அங்கேருந்து ஓடி போய் மாதிரி கவர் எடுக்கிற பிளேயர் கவரில் இருக்கிறத பார்த்துட்டு பெரிய பிளேயர் நினச்சா நான் நினச்சேன். இப்போ என்ன நடக்குது மட்டும் பாருங்கோ பெரிய சொல்ல பண்ணுவோம். இப்போ வந்து ஜோன் ஸ்டார்ட் ஆக போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஜோன் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு பார்த்தேன். அதேமாரி இப்போ ஜோனாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் அவன் எப்படியுமே இந்த ஜோனு வந்தாவன்னு முடிவு பண்ணியாச்சு. அவன் எப்படியும் ஜோனுக்கு வருவான் இல்லை ஜோனாக ஆவான் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு வரும்போதே அவன் தம்பி என்ன ஸ்பீடில் வராமல் இருங்க நம்மளுக்கு வர்றதை பார்த்தோன்னா உனக்கு நம்ம ஒரு ஃபோன் போடுவான். நம்மளுக்கு தான் 23-24 இருந்தது. இப்போ 23 சரி ஈவெண்ட் ஒரு க்ளோவில் போகிறோம். இப்போ 23 க்ளோவில் மாறிடுச்சு. இப்போ ஒரு மெடிட் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் பார்த்திங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா 2 கில்லு பார்த்திங்கன்னா 8. நம்ம டீம் எங்கே செத்தான்னு பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம வந்து சோலோ வெர்சஸ் டியோ மேட்ச் தாண்டிகிட்ருக்கோம். சரி இப்போ பார்த்தோன்னா இன்னும் ஒருத்தந்தான் எங்கே இருக்கானே தெரியல. நானும் எங்கெங்கே சுற்றி சுற்றிலாம் பார்த்துட்டேன். கடைசியாக நான் வந்து சரி இங்கே வந்து நம்ம நிற்போம் எங்கேயாவது வருவான்ட்டுருந்தேன். மேலே ஏறினா உடனே ஒரு கார் சிம்பிள் மாதிரி கிடச்சிவா கார் வர சிம்பிள் நான் எங்கேயாவது வரான் தம்பி வரான் டான்ஸ் எப்படி பார்த்தேன் பாருங்கள்.